Tamil Nadu arasu paniyalar thervanayam aandu titta attavanaiyai andanudaiya thalaivar Balachandran veliyittu varugirar. Seyalalar Uma Maheshwari thervu kattupaattu adhigari Kiran Kurala aagiyorum udan irukkirargal. Idhu kuritha nerlai paarkalam. Padungindra podu adai ippozhudhu oru periya drunk boxile vaithu one time lock endru solakkudiya moolamagavum laarigal irundhu Chennaiku varugindra podu அந்த லாரிகள் கண்டெய்னரில் லாக் செய்கின்ற முறையும் வருகின்ற லாரிகளை ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கும் முறையும் புதிய முறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதேபோல் முன்பெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தவரையில் பர்சனல் டேட்டாவும் ஓஎம்ஆரும் ஒரே நிலையில் இருக்கும். இப்பொழுது அதை அந்த தேர்வு முடிவு பெற்ற பிறகு இன்விஜிலேட்டரையே அதை அந்த பர்சனல் டேட்டாவை பெர்ஃபரேட்டட் ஷீட் மூலமாக ரிமூவ் செய்துவிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட் கோடு மூலமாகத்தான் அது யாருடைய ஓஎம்ஆர் ஷீட் என்பதை பார்க்கின்ற அளவிற்கு புதிய முறை உருவாக்கப்பட்டுகிறது. அதே போல் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தம்ப் இம்ப்ரெஷன் கையெழுத்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கக்கூடிய நிலைமை. அந்த எத்தனை கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டது என்பதை அந்த தேர்வரும் அந்த சம்பந்தப்பட்ட இன்விஜிலேட்டரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அந்த அவற்றையெல்லாம் அந்த ஹால் வைஸாக கொண்டு வருகின்ற நிலைமை ஏற்படுத்துகின்றோம். அதே போல் ஹாலிலே எந்த இடத்தில் யார் உட்கார வேண்டும் என்பதை முதற்கொண்டு ஹால் மேப் என்கின்ற அமைப்பும் தேர்வாணையத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்வு நடைபெற்ற போதும் தேர்வு விடைத்தாள்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு கொண்டு வருகின்ற போதும் புதிய முறையிலே அது உரிய பந்தோபஸ்துகள் மூலமாகவும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் தேர்வர்கள் தேர்வு செய்வதற்கு முன்பாக ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். அது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்ளிகேஷன் அந்த எந்த போஸ்ட்டுக்காக அவர் அப்ளை பண்ணுறாரோ அந்த போஸ்ட்டுக்கு அவர் இந்த டேட்டாலாம் அதில் மாறி வரும். ஆக அந்த அப்ளிகேஷன் போடுகின்ற போது அவர் தன்னுடைய சொந்த கம்ப்யூட்டர் மூலமாகவோ அல்லது ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவோ அந்த அப்ளிகேஷனை போடுவதற்கான வாய்ப்பை தேர்வாணையம் வழங்கியிருக்கிறது. அதேபோல் நம்முடைய குரூப் தேர்வுகள் பிஎஸ்டிஎம் தேர்வுகள் அடுத்த 10 தினங்களுக்குள்ளாக அவை வேல்யூவேஷன் செய்யப்பட்டு மார்ச் மாதம் போல மெயின் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்காக தேர்வாணையம் திட்டமிட்டிருக்கிறது என்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய டிஐபிஆர் மூலமாக உங்களுக்கு இது குறித்த விவரமான விளக்கங்கள் வழங்கப்பட்டுக்கிறது. ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்கலாம். ஓவண்ணா இல்லை நம்ம 2020 குரூப் 2A 5831 வேகன்சி, குரூப் 2A 5831 வேகன்சி, குரூப் 4 5255 வேகன்சி 255. இது வந்து 2020-21 ஆண்டுக்கானது. ஏன்னா மார்ச் 21 முடியுது. ஏன்னா இது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேகன்சி நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்த சொல்லுவோம். இது வந்து இன்னைய தேதிக்கு அப்ராக்சிமேட், இது முடிவானது கிடையாது. டிஎன்பிஎஸ்ஸோட ரெகுலேஷன் பிரகாரம் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு கூட வேகன்சியை மாற்றி அமைத்துக்கொள்வதற்கும் கவுன்சிலிங் தேதி வரல இந்த வேகன்சியோட நம்பரை மாற்றி அமைப்பதற்கும் டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலேஷன்ஸ் அனுமதி வழங்குகின்ற காரணத்தினால் இன்றைய தேதிக்கு அதாவது 2020-21 ஆண்டு வரையான காலகட்டத்திற்கான வேகன்சி குரூப் 2A பொறுத்தல 5831, குரூப் 4 பொறுத்தல 5255 வேகன்சி இருக்குது. புரியல சென்ற ஆண்டுகளை கணக்கெடுற போது இன்னும் கொஞ்சம் 2000-3000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு போஸ்ட் வேகண்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாஃப் கமிட்டி மூலமாக தான் நிரப்பணும், அதனுடைய அனுமதி வாங்கணும்னு தகவல் சொல்கிறாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல. அது கேட்டு வர்றபோது வித்தின் 3 இயர்ஸ்க்கு உள்ள வேகன்சி இருந்தாக்கா ஸ்டேட்டே அந்த ஹெச்ஓடி செக்ரட்டரி நமக்கு எழுதிருவாங்க. அதுக்கு மேலே போகிறப்போது ஸ்டாஃப் கமிட்டியோட அப்ரூவல் வாங்கி கொடுக்குன்ற மாதிரி அந்த ரூல் சொல்லுது.
அதனால இது வந்து இன்னொரு 2000 கொள்ளலாம் பட் நிறைய கூட பார்க்கலாம் ஏன்னா வேகன்சியை பொறுத்தவரை நம்ம மட்டும் ஃபில் பண்ணுறது மட்டும் இருக்கு அந்த கன்சர்ன்ட் துறைகளில் அங்கங்கே நிறைய மாவட்டங்கள் பிரித்தது வியூவை பிரித்தது எல்லாம் நமக்கு இன்னும் சேரலை அதெல்லாம் அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய வேகன்சி நமக்கு இன்னும் சொல்லப்படலை அதே கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே சொன்னோம் பிப்ரவரி மாதத்துலேயும் மார்ச் மாதத்துலேயும் தகவல் சொன்னோம் அந்த டயத்தில் இந்த வேகன்சி இன்னும் கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரூப் 4 பொறுத்தவரையில் நான் வந்து 55 மார்க் நான் எடுத்துக்கிறேன்னா 55 மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் சேர்க்கப்படும் நான் 39 நான் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய பேப்பர் இன்வைட் ஆகும் குரூப் 4 பொறுத்தவரையில் மற்ற அந்த 40 மார்க்ன்றது எடுத்துட்டாங்கன்னா அது மேலே உள்ள ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் இல்லை இப்போ உதாரணமாக ரெண்டுமே ஓஎம்ஆர் ஷீட் குரூப் 4 பொறுத்தவரையில் இதுவும் ஓஎம்ஆர் ஷீட்டு இதுவும் ஓஎம்ஆர் ஷீட்டு ஸோ இதை வந்து கரெக்ஷன் பண்ணுற போது கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ணும் 40 மார்க்குக்கு கீழே வாங்குறது பூரா ஃபெயில் பண்ணிடும் 40 மார்க்கு மேலே வாங்குற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் இல்லை 40 மார்க்கே சேரும் உதாரணமாக 53 மார்க் ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா அந்த 53 மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு போகும் ஸோ ஒருத்தர் 39 மார்க் வாங்கியிருந்தாருன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரை அந்த கம்ப்யூட்டர் திருத்தாது ஸ்கேன் பண்ணது திருத்தாது இல்லை ஒவ்வொருத்தராக கேளுங்க புதுமுறை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்த ப்ரொபோசல் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதே தான் இந்த புதுமுறையில் தான் சேர்ந்து வருது ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா தமிழ் வழி படிப்பை கட்டாயமாக்குன்ற போது நம்ம குரூப் 2 நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு கட்டாயன்றது இல்லையா அதை சொல்லியிருந்தோம் அது வந்து ப்ரப்போசல் எங்களோடது அது கவர்மெண்ட் என்ன பண்ணுறேன் எல்லா எக்ஸாமுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி சொல்லிட்டதுனால அந்த பேப்பர் இருக்கும் அந்த குரூப் 2 பொறுத்தல ஆமாம் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதக்கூடிய எக்ஸாம் குரூப் 2 குரூப் 1 3 மார்க் கவுண்ட் ஆகாது மினிமம் 40 மார்க் வாங்கணும் அதில் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கும் லெட்டர் ரைட் இருக்கும் அதே மாதிரி இப்போ பிரிச்சு எழுதுறது சேர்த்தது அந்த மாதிரி நிறைய இருக்கும் சிலபஸ் இப்போ தயாராகிட்டு இருக்கு ஒரு வாரத்தை தயாராகிச்சு பிறகு நீங்கள் சிலபஸ் பார்க்கலாம் அந்த சிலபஸ்க்கு உண்டான கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எதில் ஆமாம் இல்லை அது அந்த நீங்கள் அந்த சிலபஸை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் சரி பண்ணுறோம் ஏன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா தமிழ் வழி கல்வி வந்து எக்ஸாம் வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்லிட்டு ஆன பிறகு எழுதுகிற மாதிரி இது முன்னாடி வருது சரியா அப்போ என்ன பண்ணுறோம் இந்த பேப்பர் எதையும் நம்ம மாற்ற போகிறதில்ல ஸோ இதுக்குண்டான சிலபஸ் அதேமாரி அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் உண்டான சிலபஸ் ரெண்டுமே தயாராகிட்டு இருக்கு தமிழ் வழியில் போகிற போது இன்னும் ரெண்டு மூணு ஒரு வாரம் ரெடி ஆகிடுச்சுனாக்கா வி வில் போஸ்ட் இந்த பேப்பர் ரெண்டுமே ஏன்னா இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் சரியா இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன மாதிரியான சிலபஸ்ஸு ஒவ்வொரு பேப்பருக்கும் வைக்கணும் அந்த சிலபஸ் வந்து என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அது பூராமே நம்ம இந்த கமிஷன் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஏன்னா இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ தேர்வர்கள் எப்போ தேதி நடக்க மாதிரி ஏன்னா நம்ம 2021 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் செப்டம்பரில் 1 ஜூலையில் நடத்துறதா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதே குரூப் 2 அப்போ வந்து தவிர்க்க முடியாத கொரோனா பிரச்சனை அது மாதிரி நிறைய இருந்ததுனால அந்த தேர்வுக்கு நடத்தாமல் இப்போ தள்ளி போயிருக்குது இப்போ வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டயத்தில் அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் என்னென்னலாம் இருக்கும் எவ்வளோ மார்க் வாங்கணும் ரெண்டாவது பேப்பரில் என்னென்ன இருக்கும் அந்த பேப்பர் இங்கிலீஷு தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக கொண்டு வரோம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை இன்னைக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் எப்படியா இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சிலபஸ் ஏன்னா பேட்டர்ன் என்ன மாதிரி கேட்க போன சிலபஸ் ரெண்டாவது அதுக்கு என்ன அந்த கேள்விக்கு அந்த சிலபஸ்க்கு உண்டான மாடல் கொஸ்டின் ரெண்டுமே எங்களுடைய போர்ட்டலில் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் போட்டுருவோம் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணுற கடந்த 1ஆம் தேதியிலேருந்து கமிஷனோட முழு முயற்சி என்னென்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி அந்த ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான சிலபஸ் கொடுக்கறது அந்த சிலபஸ்லேருந்து என்னென்ன மாதிரி கேள்வி கேட்குறது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு 1 வாரம் 10 நாள் ரெடி ஆகிடும் முடிச்சிடும் அதை அதெல்லாம் ரெடி ஆகிடும்
இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் எதிர்பார்க்கறது ஒரு நம்பகத்தன்மையை எதிர்பார்க்கறாங்க. டிஎன்பிஎஸ்சி கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு முறைகேடு நடந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இன்வால்வ் ஆகி அரஸ்டான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. ஸோ இந்த நம்பகத்தன்மையை நீங்க எப்படி ஏற்படுத்த போறீங்க? ஏன்னா இப்போ குரூப் ஃபோர்ல நடந்தது, குரூப் ஒன்ல டிஎம்கேவை சேர்ந்த இப்போ வந்து எம்பிஆர் வில்சன் கேஸ் போட்டிருக்காரு, அதுல ரெண்டு பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அதனுடைய கேஸுடைய நிலைமை என்ன? குரூப் ஃபோர்ல நிறைய பேர் வந்து அதாவது நம்ம முதல்ல நான் குறிப்பிட்டது மாதிரியே வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் லாரியை நிறுத்திட்டு உள்ளே போய் அழியிற மைய பயன்படுத்தி உள்ளே திருத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி அந்த லாரியில் உள்ள கண்டெய்னரு அது உள்ளுக்குள்ள ஒரு பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க. இதுதான் முதல் குற்றம், முதல் சொல்லப்பட்ட முதல் பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யோசிச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்துறாங்க. அப்போது எந்த ஓஎம்ஆர் ஷீட்டு யார் அதுன்னு யாரோடதுன்னு தெரிஞ்ச வசதி திருத்துறாங்க. அப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பர்சனல் டேட்டா எடுத்துட்டா அப்போது ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு மேலே வரும் ஏ ஃபோர் சைஸு ஓஎம்ஆர், அதுக்கு மேலே பார்ட் வந்து பர்சனல். ஸோ அப்படி மடங்கி வரும், அப்படி தான் ஸ்கேனுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பஸ்ட்டு இது டிக்கெட் மாதிரி சைடில் கொண்டு வந்துட்டு அங்கேயே பெர்ஃபரேட்டர் கிழிச்சிடுறாங்க. அப்போ பர்சனல் டேட்டா வேறு கவரில் வரும், இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வேறு கவரில் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த விதத்துலையும் அவங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொண்டு வந்துடும், ஒன்று. ரெண்டாவது, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு அந்த எக்ஸாம் நடக்கிற போது எத்தனை கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணேன்றதை நான் அவர் எழுதிடுறார். அதே மாதிரி கட்டாயமாக பிளாக் மை மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு மையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துடுறோம். எழுதி முடித்த பிறகு அவங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் பேக் சைடில் ஒரு கையெழுத்து, ஃப்ரண்ட் சைடில் ஒரு கையெழுத்து, அதே மாதிரி அங்கே பெர்ஃபரேட்டர் ஷீப்பில் பிடிச்சிட்டு அதை வந்து கவரில் போட்டு நமக்கு வருது. அப்போ ரெண்டாவது, அந்த மாதிரி அந்த ஹாலில் நாலு ஹால் அஞ்சு கால் பத்து கால் சேர்ந்தது ஒரு சென்டர், அந்த வெனூவில் உள்ள எல்லாத்தையும் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலரோட ஒன் டைம் லாக்கில் கொடுக்குறார். அந்த ஒன்ஸ் அந்த லாக்கை உடச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லாக்கை திரும்ப பூட்ட முடியாது, லாக்கிங் சிஸ்டத்தில் பண்ணிடுறாங்க. அப்போ பண்ணுறதுனால அதுக்கப்புறம் அந்த 19 நடந்த எந்த இடத்துலையுமே இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது, அந்த எல்லா பாக்ஸையும் ஒரு சென்டர்லேருந்து ஒரு வெனுலேருந்து அடுத்த சென்டர் அடுத்த சென்டர் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வரப்போது அந்த லாரியோட கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதில் ஜிபிஎஸ் லாக் போட்டு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றார் நம்ம கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலோட பாஸ்வேர்டு இல்லாமல் அதை ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ ஓப்பன் பண்ணினாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதுமாரி வரக்கூடிய ரூட்டை முன்னக்கூடியே சொல்லிவிட்டு கலெக்டர்கள் மூலமாகவும் எஸ்பி மூலமாகவும் அதை கண்காணிக்க சொல்லி சொல்கிறோம். எங்கேயாவது அந்த டிலே இருக்குன்னா அந்த டிரான்சிட்டில் டிலே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது, டிஎஸ்பி ஜிபிஎஸில் பார்க்குறப்ப ஒரே இடத்துல பாயிண்ட் நிற்குன்னா உடனே போலீஸ் அங்கே போயிட்டு என்ன என்ன ரீசன்ட்டு கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த கூட திருச்சியில் அந்த மாதிரி 3 மணி நேரத்துக்கு மேலே நின்றதை கண்டுபிடிச்சி உடனே போய் பார்த்தபோது 1 hour தான் போய் பார்த்தபோது அதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அந்த லாரி. நான் என்ன சொன்னால், நீங்கள் லாரிலேருந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், ஆளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு செப்பரேட்டாக கண்ட்ரோலர் நேரடியாக போய் அந்த கண்டெய்னரோட லாக்கு உடையாமல் இருக்கா, அது உடச்சி ஒரு லாக் இந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணின பிறகு உள்ளே போயிட்டு ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் அது இம்பேக்டாக இருக்குன்னு சொன்ன பிறகு தான் கரெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம், ஒன்று. ரெண்டாவது, அங்கேருந்து வரக்கூடிய சென்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வந்து என்னோடய நேட்டிவ் அப்ளிகேஷனில் வாங்குகிறோம், நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வாங்குகிறோம், சரியா, இந்த இது சம்மந்தல்லாத ஒரு இடத்த நான் தேர்வு பண்ணுறேன் அப்படின்னா அதையும் அந்த கண்ட்ரோலில் பார்த்துட்டு சென்டரில் எங்கே போடுன்றத கமிஷன் டிசிஷன் எடுக்கிற மாதிரி அதில் இது கொண்டு வந்துட்டோம். இன்னும் லாங் பீரியடில் இன்றைய தேதிக்கு ஏற்கனவே நடந்த சிபிடின்ற முறையில் இந்த ஓஎம்ஆர்லாம் வேண்டாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேதிக்கு 100,000 பேருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சிபிடி மூலமாக ஓஎம்ஆர் இருந்தது. இப்போ அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர்லேயே அந்த எக்ஸாம் கரெக்ஷன் எக்ஸாம் அங்கே எழுத வைக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறோம். இப்போ கூட பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலும் அந்த சிபிடி பேஸ்டு 130,000 கவர்மெண்ட் சர்வெண்ட் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு எக்கராஜி ஸ்டேட் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி இன்னும் ஸ்கேலப் பண்ணுற போது
ஸோ இந்த ஒயமர் ஷீட் பண்ணுறாங்க, கரெக்ஷன் பண்ணுறாங்க, டிரான்ஸ்பர்ஷன் பண்ணுறாங்கன்றத இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொண்டு வர போது ஸ்கேல பண்ணுற போது இந்த தவறுகள் நிச்சயமாக குறைஞ்சிருந்த நம்பிக்கையில் அந்த டிரான்ஸ்பரன்சி டிஎன்பிசி உருவாக்குறதுக்கு இப்போ நடந்தத என்ன மாதிரி பண்ணல நீங்க சொன்னீங்கன்னா அதையும் நான் இப்ப கவுண்டர் பண்ணிட்டேன். இல்லை நீங்களே சொன்னீங்க, இங்க கூட அதிகாரிகளே சேர்ந்து ஒருத்தரக்ஷன் போறதுக்கு பதிலாக ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றாவது கேள்வி அந்த கேள்விக்குண்டான எக்ஸ்பர்ட் யார் அவருக்கு அவரை வந்து கரெக்ஷன் பண்ணுவார், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், யாருடைய பேப்பர்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி ரெண்டாவது க்வெஸ்சன் பேப்பர் இன்னொரு எக்ஸ்பர்ட் போகும், அவருக்கு யாருன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சில டெக்னாலஜி நம்ம உருவாக்கியிருக்கிறோம், இதுக்கு கவுண்டர் பண்ணனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம வருமுன் காப்போன்ற மாதிரி இப்போ இதெல்லாம் என்னென்ன செஞ்சிச்சோ தகுந்த மாதிரி இந்த இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு செய்கிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ பார்க்கணும். நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அதிகாரிகள் மேலே சஸ்பென்ஷன், இல்லை நான் தனியாக கொடுக்குறேன். ஏன்னா இன்னி நோக்கம் வந்து எக்ஸாம். இப்போ இதுக்கு இந்த தகவல் பொறுத்தவரையில் சஸ்பெண்ட் ஆகி அரெஸ்ட் ஆகி உள்ளவங்க யாரும் திரும்ப கொண்டு வரல, இந்த கவர்மெண்ட் கொண்டு வரல. அந்த கேட்டாங்க, அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு கமிஷன். அதே மாதிரி அந்த தவறுகளுக்கு யாராலாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே நடவடிக்கை எடுத்து இன்னைய தேதிக்கு யாருமே சர்வீஸில் இல்லை, நம்ம நம்மளுடைய கேம்பஸ்குள்ளே இல்லை இல்லை, எல்லாருமே நடவடிக்கை எடுத்து வெளியில் தான் இருக்கிறாங்க, உள்ளே ஒன்று கொண்டு வரல யாரையும். அப்போ ஒரு எக்ஸாம் நடத்துறதா இருந்தா அந்த எக்ஸாமுக்கு வந்து சர்வீஸ் ரூல் இருக்கணும், அந்த சர்வீஸ் ரூல்ல டைரக்டர் எத்தனை ப்ரொமோஷன் எத்தன்றது சொல்லணும். இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரொமோஷன் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணாது, அப்போ மூணு போஸ்ட் இருக்குன்னா ஒரு போஸ்ட்டு தான் டைரக்டர்னு பண்ண முடியும், அந்த ஒரு போஸ்ட்டு எத்தனைன்றது அவங்க தான் சொல்லணும். அப்புறம் அந்த போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸு, அது அதெல்லாம் நமக்கு எழுதணும். அதே மாதிரி அந்த டேபிளர் காலத்தில் இன்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு இதில் எடுத்து முடிஞ்சுட்டு லெட்டர் அனுப்பணும். நான் ரெண்டு தடவை அவங்ககிட்ட ஃபோனில் பேசினேன், அவர் வந்து ஃபோனில் சொன்னார் லெட்டர் மட்டும் அனுப்பிட்டார் நீங்கள் வந்து எங்களை எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நான் ஓப்பன் மார்க்கெட்டில் போய் ஒருத்தரை அப்ளை பண்ணது சொல்கிறேன்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷனு எனக்கு தெரியாது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாது, அதனால் அந்த சம்மந்தப்பட்ட துறை எழுதணும். அது மாதிரி நம்மள்கிட்ட இதுவரையில் இருக்கிறது எந்தெந்த துறைகளும் நம்மள்கிட்ட இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தடவை நாங்கள் வந்து சர்வீஸ் உள்ள திருத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணி ஆனுவல் பிளான கொண்டு வந்துமே அது நோட்டிபிகேஷன் பண்ண முடியாம இருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. இல்லை இப்போ அதாவது நாங்கள் குரூப் ஃபோரை பொறுத்தவரையில் ஒரு விஓஓ ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிலேயே ஃபில்லப் ஆயிடுச்சு, ஜூனியர் அசிஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஃபில்லப் பண்ணாமல் இருந்தது, அது இப்போ ஃபில்லப் பண்ணி அதுவும் ஃபில்லப் பண்ணிட்டோம். டைபிஸ்ட்டுக்கு வந்து இப்போ 18ஆம் தேதி 20ஆம் தேதி ஃபைனல், அது ஒரு 200 பர்டிகுலர் வேகன்சி ஃபில்லப் பண்ணுறதுக்கு 18ஆம் தேதியும் அந்த மாதம் 20ஆம் தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட ஃபில் பண்ணியாச்சுனாக்க எங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த வேகன்சி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஃபீல்டு சர்வேயரு, விஓஓ, டைபிஸ்ட், ஸ்டெனர் டைபிஸ் இது எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் போகிறப்போது இனிமேல் வரக்கூடிய வேகன்சிக்கு புது நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி நடத்த முடியல. நடத்திருக்குன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம், அதுதானே கொடுக்கறது. ஏன்னா ஒரு தெரிவர் ஒரு
இல்லை அதான் லாஸ்ட் இயர் ஏன் நடத்தலை அப்படின்னாக்க நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வேகன்சி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஆனுவல் பிளான் சேர்த்துட்றோம். ஸோ அதுக்குண்டான சிலபஸ் கொடுங்க, குவாலிஃபிகேஷன் கொடுங்க, அந்த எவ்வளோ போஸ்ட் இது டைரக்டர், எவ்வளோ போஸ்ட் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்குறப்போ தான் தகவலை கொடுக்கலன்னா நான் பிளானரில் போட்டிருந்தா கூட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் போட முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணியாச்சுன்னா அது நம்ம எக்ஸாம் நடத்தணும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்லணும். அதுக்கு வந்து அந்த டயத்தில் வேகன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கோ அல்லது நோட்டிஃபிகேஷன் அந்த ஆனுவல் பிளானர் பிரகாரம் செய்யறதுக்கு நம்ம என்ன கிட்டத்தட்ட ஒரு நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸே மோர் தென் 22 days மூடி இருந்தது. ஏப்ரல் மே மாதங்களில் முடி இருந்தது. இப்பவுமே இருக்கு. என்ன பிரச்சனை பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சிக்கு கடிதம் சொல்றீங்க, நான் பார்க்கல. ஏன்னா தமிழில் எழுதுணுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்காக தான் இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுனாங்க அவங்க வர்றாங்கன்றதுக்காக தான் தமிழ் அப்போ எனக்கு அந்த ஆங்கிலத்தில் அவங்க எழுதுனா கூட 40 mark ஒரு வாங்கலைன்னா வேல்யூவேஷன் ஆகாது. இல்லை டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆண்டு திட்ட அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார். குரூப் 2 தேர்வு, குரூப் 4 தேர்வெல்லாம் எப்போது நடத்தப்படும் என்பதற்கான விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் அறியலாம்.